நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தை உள்ளது குணமடைந்து வீடு திரும்புவோரின் அளவு அறுபது சதவிகிதமாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்று பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ஒட்டுமொத்த பாதிப்பு தொன்னூற்று எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று இரண்டாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் ஐம்பத்து ஏழு பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் தொன்னூற்று மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எண்ணூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்து மூன்று ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து நான்காயிரத்து முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி நான்காயிரத்து ஐம்பத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுநூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் பத்தொன்பது ஆயிரத்து நூற்று எழுபது பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்று ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் நாடு முழுவதும் மேலும் நானூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை பதினேழு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்று பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொன்னூற்று எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று இரண்டாக உயர்ந்துள்ளது என்று கூறினார் சென்னையில் மட்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரே நாளில் மூன்றாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பி இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதுவரை ஐம்பத்து ஆறாயிரத்து இருபத்தோரு பேர் குணமடைந்துள்ளதாகவும் தற்பொழுது நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தோரு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கூறினார் கொரோனா தொற்று பாதிப்பால் தமிழகத்தில் மேலும் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று பனிரெண்டாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் கொரோனா சிகிச்சைக்காக எழுபத்து ஐந்தாயிரம் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முன்கள பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா சிகிச்சை குறித்து அனைத்து விவரங்களையும் அரசு வெளிப்படையாக வெளியிடுவதாகவும் மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு சமூக பரவலாக மாறவில்லை என்றும் விஜயபாஸ்கர் கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்